பெரும்பாலும் எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் ஐயா, பரிகாரம் எல்லாமே அவரவர்களே செய்யணுமா, இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும், கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும் செய்யலாமாங்க ஐயா? இது நல்ல ஒரு, அதாவது வந்து ஒரு பரிகாரம் வந்து நமக்கு பிரச்சனைக்கு உண்டான பரிகாரத்தை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்குறீங்க. ஆமாங்க ஐயா, நல்ல அருமையான கருத்துங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு டைம் சரியில்லை, கால நேரங்கள் கொஞ்சம் கருதாமல் போயிடுச்சு, குடும்பத்துக்குள்ளே ஒரு மனநிம்மதி இல்லை அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்காரே போய் பரிகாரம் செய்யலாமா, இல்லை அதை சார்ந்த தாய் சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா நமக்காக மாமன் வச்ச இவங்க எல்லாரும் போய் செய்யலாமான்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிகாரம் செய்வதற்கு தனக்கு தேவையானவங்க செயலினால், நம்மளே செயலினாலும் கூட நமக்காக ஒரு தாய் செய்தால் அது தொப்புள் கொடி சம்மந்த உறவு, ஒரு சகோதரர் செஞ்சால் அது ரத்த சம்மந்த உறவு. கண்டிப்பாக ரத்த சம்மந்த உறவு இருக்கிறவங்களும் தாய் சம்மந்த உறவுகளும் மாமன் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை இவருக்காக நீங்கள் செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, மாப்பிள்ளை போய் அங்கேயே தொழிலெல்லாம் பண்ணி அவர் செட்டில் ஆகிறாரு, அவருக்காக ஒரு பொண்ணு பாருங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா வந்து அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறக்காக பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணே அமையலை. அப்போ ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குதோ அதை தாயே உட்கார்ந்து, என்னுடைய மகன் தொப்புள் கொடி உறவு எனக்கு மட்டும்தான், அதனால் என்னுடைய மகனோட தோஷத்தை நான் நிவர்த்தி செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க பரிகாரங்கள் பண்ணி பூஜை புனஸ்தானம் பண்ணி அன்னதானம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்துறாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த பரிகாரம் பலிக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தில் அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே பவர் உண்டு. நம்ம குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து எப்படி ஒரு முடிவெடுத்து ஒரு வேலை செய்கிறோமோ அதுபோல் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒருவருடைய திருமணத்துக்காகவும் தொழிலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் கூட்டு பிரார்த்தனையாக இருந்து செய்தால் அந்த வாழ்க்கை உண்மையாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு குழந்தை எங்கேயோ ஒரு பக்கத்தில் போய் தேவையில்லாமல் கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வருத்தப்படுவாங்க, அடடா இப்படி பையனுக்கு இப்படி ஏமாந்து இப்படி நடந்துருச்சே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஏமாறுவார். அப்போது வலியும் வேதனையும் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கும் தான். அதே போல் அந்த குழந்தை சிரித்து சந்தோஷமாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி குழந்தைக்கு மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கும் அந்த தாய் தந்தைக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் சேர்த்தித்தான். அதுபோல் கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்கும் ஒரு பவர் உண்டு. எப்பவுமே ஒரு பரிகாரத்தை நம்மளுடைய தாய் உலகில் எல்லாரும் செய்யலாம், சித்தப்பா மக்க பெரியப்ப மக்க செய்யலாம். ஏன் சித்தப்ப மக்க பெரியப்ப மக்கள்லாம் பரிகாரம் செய்யலாம்னா, நாளைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா, ஒரு இறப்பு சம்மந்தப்பட்டது ஆகிட்டா, பங்காளி வரைக்கும் தீட்டு நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ அதே போல தான் நல்லதுக்கும் அதே தான், கெட்டதுக்கும் அதே தான். அப்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு முழு சக்தி இருக்கிறதுனால இந்த ஆதிகால பரிகாரம் முன்னோர்கள் வகுத்து வச்சது, அவருக்கு அவரே மட்டும் பரிகாரம் தேடுவதை விட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்தால் அதுவும் மிக மிக பலிக்கும் என்று சொல்லி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ஐயா, கூட்டு பிரார்த்தனை பற்றி மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா. நம்ம நேயர்கள் எல்லாம் பல சந்தேகங்களோட இதை கேட்டுட்டே இருந்தாங்க ஐயா, அவங்களுக்கு மிக்க ஒரு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இது ஒரு புதுமையாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அது உங்களுக்கு ஒரு குழந்தை கீழே விழுந்து வேதனைப்பட்டாலும் அந்த குடும்பத்துக்கு தான் அந்த வலியும் வேதனையும், அந்த குழந்தை சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு தான். அப்படிங்கும் போது தனக்கு மட்டும் நான் மட்டும் தனியாக பிறக்கலை, எனக்கு நானே பரிகாரம் பண்ணேன், எனக்கு உறவு வந்து எங்கள் அம்மா அப்பா, அப்பா அம்மா கொடுத்த உடம்பு தான் இது. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அப்பா அம்மா பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் இல்லைங்களா? அந்த பரிகாரம் தான் மக்களுக்கு கொடுத்தேன். நேயர்களே, ஐயா கூறியது போல் கூட்டு பிரார்த்தனை செய்து அனைவரும் வாழ்க்கையில் இன்பமாக வாழ வாழ்த்துக்கள்.